அதிகாரம் 30. யோபு இதுவரையிலும் சென்ற மாதங்களில் தான் அனுபவித்த சுக ஜீவியத்தை குறித்து பேசினார். இப்போது தனக்கு வந்திருக்கும் பாடுகளையும் வேதனைகளையும் வருத்தங்களையும் பற்றி சொல்லுகிறார். யோபு தன்னுடைய கஷ்டங்களை பற்றி சொல்ல ஆரம்பிக்கும் போதோ இப்போதோ என்னும் வார்த்தையை பயன்படுத்துகிறார். யோபு சென்ற மாதங்களில் அதிக மதிப்போடும் மரியாதையோடும் வாழ்ந்து வந்தார். ஆனால் இப்போதோ அவருடைய மதிப்பும் மரியாதையும் அவரை விட்டு நீங்கி போயிற்று. சாதாரண ஜனங்கள் கூட யோபுவை அவமதிக்கிறார்கள். தன்னை பரியாசம் பண்ணுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை யோபு சொல்லுகிறார். யோபு செழித்திருந்த நாட்களில் அவருக்குள் சந்தோஷமும் ஆறுதலும் இருந்தது. ஆனால் இப்போதோ அவர் பாரத்தோடும் துக்கத்தோடும் இருக்கிறார். இப்போது யோபுவின் வருத்தம் மிகுதியாயிருக்கிறது. யோபு செழித்திருந்த காலத்தில் சரீர ஆரோக்கியத்தோடு இருந்தார். ஆனால் இப்போதோ அவர் வியாதியிலும் வேதனையிலும் இருக்கிறார். ஒரு காலத்தில் தேவனுடைய ரகசியங்கள் அவரோடு கூட இருந்தது. ஆனால் இப்போதோ பரலோகத்தில் உள்ள தேவனிடத்தில் இருந்து யோபுவுக்கு பதில் வரவில்லை. யோபு தன்னுடைய நாட்களை மனலத்தனையாய் பெருக பண்ணுவேன் என்று அவர் செழித்திருந்த போது சொன்னார். ஆனால் இப்போதோ மரணம் தன்னுடைய வாசற்படியில் நிற்பதை யோபு காண்கிறார். யோபு இப்போது வியாதியிலும் வேதனையிலும் இருந்தாலும் அவருக்கு இரண்டு காரியங்கள் ஆதரவாக இருக்கிறது. அவையாவன, தான் மரித்த பின்பு தன்னுடைய துன்பமும் வேதனையும் தன்னை தொடர்ந்து வராது. யோபுவின் மனச்சாட்சி அவரை குறித்து நற்சாட்சி கொடுக்கிறது. அவர் ஒருவரையும் ஆபத்தில் தவிக்க பண்ணவில்லை. அவர் துக்கப்பட்டவர்களுக்காக கண்ணீர் விட்டு அழுகிறார். யோபுவின் ஆத்மா எளியவனுக்காக வியாகுலப்படுகிறது. யோபு வேதனையிலும் வறுமையிலும் இருந்தாலும் அவர் நற்குணம் உள்ளவராக இருக்கிறார்.